ஆன்மீக மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு திருச்சி மாவட்டம் வரகனேரியில் அருள்மிகு இளங்காளி அம்மன் சப்தக்கண்ணீர் ஆலயத்தில் இருந்து உங்களோடு சில அரிய வரலாற்று செய்திகளை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். வரகனேரியில் அம்பலம் அரசு என்று இரண்டு பிரிவினர் இருக்கின்றார்கள். அரசு என்ற பிரிவினர் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். அம்பலம் என்பவர்கள் வீமநகரிலிருந்து இங்கே வந்து பெண் கட்டி கொண்டு இந்த ஊரிலேயே இன்றைக்கும் குடித்தனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் இந்த வரகனேர் இளங்காளி அம்மனுடைய இரண்டு கண்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் இங்கே ஆறு பட்டவர் வீரர்கள் இருக்கிறார்கள். முதல் மூன்று பேரும் அரசு பரம்பரையினர், கையிலே வாள் ஈட்டியோடு இருக்கின்றார்கள். அடுத்திருக்கின்ற மூவரும் அம்பலம் என்ற பரம்பரையில் இருக்கின்றார்கள். என்ன விசேஷம் என்றால், இந்த அம்பலம் என்ற இருக்கின்ற இவருடைய கையிலே வளரி ஆயுதம் இருக்கின்றது. வளரி நம்முடைய உத்திரேர் குல வீரர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஆயுதம். அப்படிப்பட்ட வளரி ஆயுதத்தோடு இந்த பட்டவன் இங்கே காட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வரி அரிய வரலாற்று செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். வரகனேரி என்பது வரகுண ஈஸ்வரன் பாண்டிய மன்னன் அமர்ந்து இந்த நகரத்தை உருவாக்கி இங்கிருக்கின்ற தாய்மானவரை வணங்குவதற்காக இங்கே தங்கியிருந்தான். அந்த வரகுண ஈஸ்வரன் தான் இன்றைக்கு வரகனேர் என்று அழைக்கப்படுகின்றது. அவர்களெல்லாம் வைத்து வணங்கிய இந்த ராஜகுல மாதா, இந்த இளங்காலை அம்மன். அது மட்டுமல்ல, இங்கே மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கும், யானைப்படைகளாக தங்குவதற்காக இருந்தது. அது இன்றைக்கு பாப்பான் குளம் என்று கூட சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்புலம் கொண்ட ஊர் தான் வரகனேரி. இங்கே பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் மிகவும் பெருமை படைத்தவர்கள் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வரகனேரி மக்களை வாழ்த்துகின்றோம். அருள்மிகு இளங்காளி அம்மனுடைய அருளால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்துகின்றோம். இந்த பட்டவன் இன்றைக்கும் தெய்வமாக இருந்து இந்த மக்களை காத்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் வீரம் செறிந்தவர்கள். அதனால்தான் வரகனேரி மக்களுக்கு சுருக்கென்று கோபம் வந்துவிடும். காரணம், ஆயுதத்தோடு இருக்கின்றார்கள். அவருடைய பரம்பரைக்கும் அதே வேகம் விவேகம் இருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி.